ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் வினித் பேசுகிறேன். நம்ம சைட்டில் வந்து லிண்டல் காங்கிரீட் முடிச்சுட்டு மேலே பிரிக் ஒர்க் போயிட்டுருக்கு. மேலே ரைஸ் பண்ணிகிட்ருக்கான் பிரிக் ஒர்க்கு. இந்த வீடியோ என்ன பார்க்கணும், லிண்டலை பற்றி பார்க்க போகிறோம். கட் லிண்டல், துரு லிண்டல், என்ன துரு லிண்டல்லாம் என்ன, அது என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து சைட்டில் வீட்டில் யூஸ் பண்ணும்போது டோரோட ஹைட்டு வந்து 7 அடி இல்லை 8 அடி போடுவோம். அந்த 8 அடி போடும்போது அந்த டோர் ஹைட்டுக்கு சேமாக விண்டோவும் போடுவோம். விண்டோ கீழே லெவலில் எடுத்து போனாலும் மேலே வந்து ஒரே லெவலில் டோரையும் விண்டோவும் ஒரே லெவலில் கொண்டு வருவோம். ஆமாம், அவர் ரூஃப் அதுக்கு மேலே வந்து 10 அடி 11 அடி போவோம். அந்த டோர் ஓப்பனு விண்டோ ஓப்பனு வர இடத்துலக்கு வர்ற இது மாதிரி பிரிக்கோருக்கு மேலே பண்ணி ஒரு லோடை வந்து ஈவனாக லெஃப்ட்டு ரைட்டு வாலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காண்டி போகிற ஆர்சிசி மெம்பர் லிண்டல்னு சொல்லுவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே லிண்டல் துரு லிண்டல் போட்டுக்கோம், கீழே சில் போட்டுக்கோம். அந்த சில் எதுக்கு போட்டுக்கோம்னா அந்த 45 டிகிரி கீழே வந்து விண்டோ வந்து 45 டிகிரி கிராக் வரும், அதுக்காண்டி அந்த சில் பீம் போட்டிருக்கோம். மேலே வந்து லிண்டல் போட்டிருக்கோம். பொதுவாக பில்டிங்கை வந்து நம்ம ஒரு 2 டைப்பில் சொல்லுவோம். லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்னால் இது மாதிரி ஃபவுண்டேஷனில் வால் எங்கெங்கே வருதோ பில்டிங்கில் இங்கே வந்து அரளக்கல்லை வச்சு அது மேலே பிரிக்கை வச்சு கட்டி காலை எல்லாமே ரைஸ் பண்ணி மேலே வந்து ரூப் ஸ்லாப் போட்டு காங்கிரீட் போடுவாங்க. இது மாதிரி வர இடத்துல வந்து துருளின்றல் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஃபுல் லோடுமே வால்லே ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுனால நம்ம லோடு பிரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து துருளின்றல் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னால் காலம் பீமு ஸ்லாப் அப்படியே அப்படியே ஃப்ளோர் ஃப்ளோர் ரைஸ் பண்ணி போகிறது. நம்மள பார்ட்டிஷன் எந்த தடுக்காமல் அப்படியே ரைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் இருக்குது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்ருக்கோம் லோடு பீரிங் பண்ணுறதில். அதிலே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லேயுமே 2 டைப்பாக இருக்குது. ஒரு மோர் தென் 3 ஃப்ளோர் போனுச்சுன்னா இது மாதிரி அந்த பாக்ஸ் பாக்ஸாக ஒரு ஒரு ஃப்ளோர் ஐஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் போடுவோம். இது மாதிரி பிரிக் ஒர்க் போடும்போது இப்போ அது மாதிரி லோடு பேரிங் சர்ச்சு வரும்போது என்ன ஆகுனா நம்ம வந்து அதுக்கு வந்து லிண்டல் வந்து கட்டிலில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலம் ஃபுல்லாக ரைஸ் பண்ணும்போது காலத்தில் வந்து லிண்டல் கனெக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி கனெக்ட் பண்ண முடியாதனால நம்ம கட்டிலில் தான் போடுவோம். அதுக்கு வந்து கட்டிலிண்டலே போதுமானது. இல்லாட்டி ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் வரும்போது இதே மாதிரி நம்ம நார்மலாக 7 லிண்டல் மட்டத்துக்கு வந்து காலம் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணிட்டு லிண்டல் பீம் போட்டு அதுக்கு மேலே ரைஸ் பிரிக் ஒர்க்கு பீம் போட்டு ஸ்லாப் போடுறோம். இதுக்கும் கட் லிண்டல் போடலாம். ஏன்னா நம்ம துரு லிண்டல் எதுக்கு போடுறோம்னா நம்ம வந்து எல்லோருமே ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவனாக இப்போ பிளிந்து கீழே போகிற மாதிரி மேலே வந்து ஒரு எல்லா பிரிக் ஒர்க்கையும் ஒரு 7 அடி மட்டத்தில் கனெக்ட் பண்ணி போகிறனால ஒரு பில்டிங் ஒரு பிணைப்பாகவும் ஒரு கனெக்ஷனில் இருக்கும். லிண்டல் போடும்போது நம்ம பில்டிங் ஒரு ஈவனாக ஒரே லெவலில் இருந்து எல்லாமே ஒரு கனெக்ஷன் எல்லா பீமும் வாலு ஒரு கனெக்ஷனில் இருந்துட்டு மேலே அதுக்கு மேலே கொஞ்சம் 1.5 அடி பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அது ஒரு பீம் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் கிராக் அவாய்ட் பண்ணலாம். நம்ம இது மாதிரி துருண்டல் போட்டுட்டு பிரிக் ஒர்க் பண்ணும்போது மேலே பீம் போடும்போது வந்து பீமும் பிரிக்கரும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பீம் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது 2 mm 2 mm வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது சின்ன கிராக் வரும். நம்ம இது மாதிரி ஃப்ரேம் சிஸ்டத்தில் வந்து பிரிக் ஒர்க் பண்ணும்போதுமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த ஜாயினில் வந்து கிராக் வரும். அப்போ வந்து அவங்க என்ன சிப்ஸு பேக் வச்சு சிப்ஸை வச்சுக்கு அந்த 1 இன்ச் கேப் விட்டு காலத்துக்கு பிரிக் 1 இன்ச் கேப் விட்டு சிப்ஸை வந்து வச்சு பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. நம்ம இது மாதிரி துருண்டா போடும்போது ஏர் கிராக்ஸ் வராது. நம்ம ஏர் கிராக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதனால் நாம் மோஸ்ட்லி நம்ம சைட்லலாம் துருண்டல் தான் போடுறோம். இது மாதிரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா நீங்கள் கட்டிண்டை போட்டுக்கலாம். இதுலேயும் துருண்டு போடணும். 7 அடியில் வந்து காலத்தை விட்டுட்டு அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிண்டல் போட்டு அதுக்கப்புறம் மேலே ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி எந்தெந்த பில்டிங்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்லிண்டலோ துருண்டலோ போட்டுக்கலாம். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வரும்போதும் நம்ம கட்லிண்டல் போட்டுக்கலாம். இது மாதிரி
இந்த மாதிரி நம்ம இப்போ பில்டிங் கட்டிருக்கு அது மாதிரி கட்டிருக்கும்போது நம்ம துருவென்றலே போட்டுக்கலாம். இதை விட இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து